மார்னிங் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன், மேனேஜ்மெண்ட்டு அண்ட் என் அட்மினிஸ்ட்ரேஷன், அதேமாதிரி தமிழில் வந்துட்டு ஒப்பீடு, மேலாண்மை, நிர்வாகம் ரெண்டே வந்து ஒப்பீடு வந்து பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, மூணு காலம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பேசிஸ் ஃபார் கம்பேரிசன், மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன், அதேமாதிரி இங்கே ஒப்பீட்டின் அடிப்படைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலாண்மை, நிர்வாகம், இதில் ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மீனிங், இதில் ஆன் ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் மேனேஜிங் பீப்புள் அண்டு திங்ஸ் ஆஃப் ஏ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இஸ் கால்டு த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தமிழில் வந்து மேலாண்மை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நார்மலாக மேனேஜ்மெண்ட்னு என்னென்னு சொல்லி தெரியும். இப்போ என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொருள், ஒரு வணிக நிறுவனத்தின் மேலாண்மை செய்பவர்கள் மற்றும் விஷயங்களை நிர்வகிப்பதற்கான ஒழுங்கமைக்கப்பட்ட வழி என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு பிஸ்னஸ் கன்சர்னில் ஒரு ஒரு ஒர்க்கை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, உருவாக்கப்பட்ட வழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, த ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன் ஆர்கனைசேஷன் பை ஏ குரூப் ஆஃப் பீப்புள் இஸ் நோன் ஆஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தமிழில் நிர்வாகம், ஒரு குழுவால் ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான செயல்முறையை நிர்வாகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஒர்க்கை வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறதுக்காக, அதை வந்து நிர்வகிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குரூப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஹூமன் பீயிங்கை வந்து அங்கே வந்து என்ன பண்ண அப்பாயின் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து அப்பாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க மூலமாக ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாரி அத்தாரிட்டின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அத்தாரிட்டினா அதிகாரம். மேனேஜ்மெண்ட்டோட அத்தாரிட்டி வந்து எந்த லெவலில் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிடில் அண்டு லோவர் லெவல். அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனோட லெவல் வந்து எப்படி இருக்குன்னா, டாப் லெவல், மிடில் லெவல் பார்த்தீங்கன்னா, மிடில் அண்டு லோவர் லெவல்னால் அந்த பிஸ்னஸ் கன்சர்ன், அந்த பிஸ்னஸ் கன்சர்னுக்கு உள்ள. அதேமாதிரி தமிழில் அதிகாரம், மத்திய மற்றும் கீழ்மட்ட அளவில் அப்படிங்கிறாங்க. அந்த மிடில்னாக்கா அந்த பிஸ்னஸ் கன்சர்னுக்குள்ளே அவங்க லோயர் கிளாஸ் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே என்ன, லோவர் லெவல் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி டாப் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற டாப் லெவல், உயர் மட்டும் அளவில், ஹை லெவலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அத்தாரிட்டி வந்து பவர் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து என்ன, ரோல் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் சிசிஓ அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன, அதை வந்து நிறைவேற்றுறது, என்ன வந்து சொல்கிறாங்களோ அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நிறைவேற்றணும். அதேமாதிரி விஷயம் பார்த்திங்கன்னா, முடிவெடுத்தல், பங்கு, இதில் தமிழ் வந்து பங்கு அப்படிங்கிறாங்க. பங்குனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைவேற்றம், முடிவெடுத்தல். அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, கன்சர்ன்டு வித் அப்படிங்கிறாங்க. இது வந்து தொடர்பு தன்மை, தமிழில் வந்து தொடர்பு தன்மை, இதை வந்து இதை வந்து தொடர்புபடுத்தி இருக்குது அப்படின்னாக்கா, மேனேஜ்மெண்ட், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், பாலிசி ஃபார்முலேஷன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இதை வந்து என்ன பாலிசி வந்திருக்கோ அதை என்ன பண்ணணும், இவங்க வந்து செயல்படுத்தணும், ப்ராசஸ் வந்து பண்ணணும். அதேமாதிரி இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாலிசி வந்து ஃபார்ம் வந்து பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து ஃபார்ம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. தொடர்பு தன்மை, கொள்கைகளை செயல்படுத்துதல், மேலாண்மை என்ன பண்ணணும், என்ன கொள்கை வந்திருக்குதோ அது சரியான முறையில் என்ன பண்ணணும்னாக்கா அவங்க வந்து நிறைவேற்றணும். அதேமாதிரி நிர்வாகம் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன கொள்கைகள் வந்து இருக்குதோ அதை என்ன பண்ணணும், உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன். அதேமாதிரி இது வந்து யாருக்கு கீழே வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இட் ஒர்க்ஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். யாருக்கு கீழே வந்து வருது, அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து வருது. அப்போ யார் வந்து ஹை அத்தாரிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு கீழே தான் என்ன ஆகுது, மேனேஜ்மெண்ட் வந்து வருது. இட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அதேமாதிரி இது ஃபுல்லுமே ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோலில் வந்து இருக்குதுன்னு, ஆர்கனைசேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோலில் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட கண்ட்ரோலில் வந்து இருக்குது. அதேமாதிரி இங்கே செயல்பாட்டு பரப்பு, நிர்வாகத்தின் கீழ் செயல்படுகிறது. அப்போ நிர்வாகம் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செயல்படுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இதில் நிர்வாகத்தின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீது முழு கட்டுப்பாடு, அது பிஸ்னஸ் கன்சர்ன், அந்த ஆர்கனைசேஷன் ஃபுல் கண்ட்ரோல் யாரோட கையில் வந்திருக்குன்னா, நிர்வாகத்து கையில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு,
அப்ளிகபிள் டூ அப்ளிகபிள் டூ அப்படிங்கிறாங்க. ப்ரா இது வந்து யாருக்கு வந்து அப்ளிகபிளாக வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படி. அதே மாதிரி இதில் வந்துட்டு மேலாண்மை வந்து பொருத்தம் லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்ட வணிக நிறுவனங்களுக்கு ஏற்றது. ப்ராஃபிட் வந்து மெயினாக வந்து அப்ஜெக்டிவ் வந்து யார் வந்து வச்சுருக்காங்களோ அந்த பிஸ்னஸ் கன்சர்னுக்கு வந்து இது வந்து சூட்டபிளாக வந்திருக்கும். அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸு, மிலிட்ரி, கிளப்பு, பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்ஸு, அதேமாதிரி ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் இவங்களுக்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சூட்டபிளாக வந்து அப்ளிகபிளாக வந்து இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேலாண்மை யாருக்கு வந்து பொருத்தம் லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்ட வணிக நிறுவனங்களுக்கு வந்து ஏற்றதாக வந்திருக்கும். அதேமாதிரி நிர்வாகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள், இராணுவம், மன்றங்கள், வணிக நிறுவனங்கள், மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள் இவங்களுக்கெல்லாம் இது வந்து என்னவாக இருக்கும், அப்ளிகபிளாக வந்திருக்கும், பொருத்தமாக வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து